இந்தியன் சினிமாஸ் மொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை கண்டிப்பா அதுல காமிக்கிற மாதிரிதான் படங்கள் எடுப்பாங்க. அதுலயும் தமிழ் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழர்களுக்கே உரித்தான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து நிறைய இயக்குநர்கள் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான படங்களை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில காலங்காலமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 70s 60s ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வாதியார் புரட்சி தலைவர் MGR படத்திலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற புரட்சி தலைவர் MGR நடிச்ச திரைப்படத்துல கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலை அடக்கிற மாதிரியான சீன்ஸே வச்சிருப்பாங்க. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் காலை சம்பந்தப்பட்ட காட்சியில நடிச்சிருக்காரு. பட் இதுல என்ன சேஞ்ச்னா அந்த காலையா நம்ம சிவாஜி கணேசனே மாறியிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நாட்டிய பேரொழி பத்மினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காளை அடக்கிற போட்டியில கலந்துப்பாரு. அந்த காளையா சிவாஜி கணேசனே வருவாரு. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முரட்டு காளை. படத்துடைய பேர்லே தெரியும் காளைக்கு இந்த படத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. இந்த படத்துல ஜெய்சங்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. அவரோட காளையை தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அடக்குவாரு. அந்த சீனை பார்க்கும் போது அவருக்கே உண்டான ஒரு ஸ்டைல்ல செம்மையா இருக்கும். அடுத்ததான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் நடிச்ச விரும்மாண்டி திரைப்படம். கமல்ஹாசன் ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னாலே அந்த படத்துடைய கதாபாத்திரமாவே மாறிடுவாரு, வாழ்ந்துருவாருன்னு தான் சொல்லணும். விரும்மாண்டி திரைப்படத்திலயும் காளை அடக்கிற மாதிரியான சீன்ல ஒரிஜினலா அந்த வீரர்கள் எப்படிலாம் அந்த காளையை அடப்பாங்களோ அதே மாதிரியே நடிச்சிருப்பாரு. அடுத்தது ராஜகுமாரன். இளைய திலகம் பிரபு நடிச்ச திரைப்படம். இந்த திரைப்படம் பிரபுவோட 100th திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்க இந்த படத்துல ஒரு சீன்ல காளைய செம்மையா அடக்குவாரு பிரபு. வில்லனான நாசர் என் காளை அடக்க வேற யாருமே இங்க இல்லையா அப்படின்னு சவால்லாம் விடுவாரு. அந்த இடத்துல ஜம்பிங்ல வந்து காளைய வீரமா அடக்குவாரு நம்ம இளைய திலகம் பிரபு. அதுக்கடுத்தது சேரன் பாண்டியன் திரைப்படம். கேஎஸ் ரவிக்குமார் திரைப்படம் அப்படின்னாலே நமக்கு பிடிச்சமான எல்லா விஷயங்களும் இருக்கும். சேரன் பாண்டியன் திரைப்படத்திலயும் அப்படி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூடுதலா இந்த காளை அடக்கிற மாதிரியான சீனை வச்சிருப்பாங்க. அதுல சரத்குமார் காளை அடக்கிற சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு வீரம் வரும் அப்படி இருக்கும். அதை தொடர்ந்து நாட்டாமை. நாட்டாமை திரைப்படத்திலயும் சரத்குமார் காளை அடக்கிற மாதிரியான சீன்ல நடிச்சிருப்பாரு. சோ காளை அடக்கிற சீன்ல நம்ம சரத்குமாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தினே சொல்லலாம். அடுத்தது அரவான். யங் ஹீரோவான ஆதி அரவான் திரைப்படத்துல காளை அடக்கிற காட்சியில நடிச்சிருப்பாரு. அந்த திமிலை புடிச்சு அந்த காளை அடக்கிற சீனை பார்த்தா நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல தோணுது. அதை தொடர்ந்து பாகுபலி. பாகுபலியில நம்ம ராணா டகுபதி காளை அடக்கிற மாதிரியான சீன் பார்க்க கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது கிராபிக்ஸ் மாடாவே இருந்தாலும் நமக்கு தேவை நம்ம கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற காளை அடக்கிற மாதிரியான சீன். அதை ரொம்ப சிறப்பாவே இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து இளமை அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்திலயும் காளை அடக்கிற மாதிரியான சீன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விவகாரம் வந்ததுக்கு பின்னாடி இப்ப வந்திருக்கிற இயக்குநர்கள் அமீர், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் காளை சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஹீரோஸ் மட்டும் இல்ல காமெடியன்ஸும் இந்த ஜல்லிக்கட்டை வச்சு நிறைய காட்சிகள்ல நடிச்சிருக்காங்க.
நம்ம வடிவேலு வேலு திரைப்படத்துல காலை அடக்கிற மாதிரியான காட்சியில நடிச்சிருப்பாரு, பட் காலை தான் அவர் அடக்கும். அதே மாதிரி கவுண்டமணி கூட ஒரு படத்துல இந்த மாதிரி காலை அடக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த ஹீரோஸ் எந்தெந்த படங்கள்ல காலை அடக்குனாங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது விட்டு போயிருந்தா இல்ல இந்த படத்திலயும் இந்த ஹீரோ காலை அடக்கியிருக்காரே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.